கர்த்தர் விரும்பும் விதமாக நீங்கள் ஜீவிக்க உறுதியாக இருந்தால் நான் உங்களுக்கு கூறப்போவது என்னவென்றால், அவர் உங்களோடு கூட பயணிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவே பயணிப்பார். தேவ தூதர்களை உங்களுக்கு உதவு அனுப்புவார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே, என் இருதயம் உத்தமமானது, அந்த உத்தம நிலையை நோக்கி நான் முன்னேறுகிறேன். நான் மந்த நிலைக்கு இடம் கொடுக்கப் போவதில்லை, அரைகுறை நிலைக்கு இடம் கொடுக்கப் போவதில்லை, முற்றிலும் அர்ப்பணமாக இருக்கப் போகிறேன், நான் விருத்தி அடையப் போகிறேன், நீர் என்னை மெச்ச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை மெச்ச விரும்புகிறீர்கள்? அது என் பேராவலில் ஒன்று. அவர் என்னை கண்ணோக்கி, அவள் என்னுடையவள், அவளை மெச்சுகிறேன் என்று கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் அதுவே என்று எண்ணுகிறேன். கடவுள் துணிவையும் தைரியத்தையும் விரும்புகிறார். எபிரேயர் 4:16 கவனிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், நம் மீறுதலுக்காக ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், நமக்கு தேவைப்படும் போது கிடைக்கும் ஏற்றதும் தக்க சமயத்திலுமான உதவி தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். பாவிகளாகிய நமக்கு தேவனுடைய சிங்காசனம். எனவே நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டுள்ளார். ஆகையால் நாம் சரீர பிரகாரமாய் சிம்மாசனம் வந்து அவர் நம் பாவங்களை மன்னித்து நம் தேவைகளை சந்திக்கும்படி மன்றாடலாம். சரி, என்ன நடக்கிறது? மக்கள் தங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் மன்றாடுகிறார்கள். தங்கள் மன்னிக்கப்பட்டதை விசுவாசிப்பதாக கூட கூறுவார்கள். இருந்தாலும் குற்ற உணர்வோடு இருப்பர். நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு குற்றத்தை வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் பாவம் இல்லை என்றால் அங்கே குற்றம் இல்லை. எனவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதானால் அப்போது அங்கே குற்றம் இல்லை. எனவே நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அங்கே குற்றம் இல்லை என்று தீர்மானிக்க வேண்டும். அல்லது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதானால் உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு கடவுளிடம் நீங்கள் உண்மையாக மன்றாடும் போது அவர் அதை செய்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சரி, குற்ற உணர்வால் உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதற்கும் அதிகமாக துன்பம் அடைகிறீர்கள்? சரி, நம்மில் ஏதோ பிரச்சனை உள்ளது, ஏனென்றால் அதே கைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. நீங்கள் மன்றாடும் போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் குற்ற உணர்வு இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அது நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக உங்கள் அணுகுமுறை. ஒன்று கூறுகிறேன், கர்த்தருக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நீங்கள் உங்கள் பாவங்களுக்கு விலை கொடுத்திருக்க கூடுமானால் அவர் தம் குமாரனை துன்பர் அனுப்பி வைத்திருக்க மாட்டார். அவர் கொடூர மரணம் மறித்தாரே. நம் நீதி நேர்மை நம் பாவங்களை ஈடு செய்ய முடியாது. பவர் லைன் பாவத்தால் உடைந்து போனால் அதை நாம் மீண்டும் இணைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஆண்டவர் மட்டுமே அதை செய்ய முடியும். நான் நம்புகிறேன் இதுதான் சபையில் நமக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. ஆண்டவருக்கு உன்மேல் கோபம் இல்லை. ஆண்டவருக்கு உன்மேல் கோபம் இல்லை. ஆண்டவருக்கு உங்கள் மேல் கோபம் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, மிக பெருவாரியான மக்கள் அவர் கோபமாக இருக்கிறார் என்றே தெளிவில்லாமல் நினைக்கிறார்கள். உண்மையில் நான் ஒரு அடி மேலே சென்று சொல்ல முடியும், கர்த்தர் உன் மீது பிரியமாக இருக்கிறார். ஓ, இங்கே பாருங்க ஜாய்ஸ், இந்த வாரம் நான் எப்படி நடந்துகிட்டேன் உங்களுக்கு தெரியாது. நீங்க செய்யற எல்லாத்திலையும் அவர் பிரியமா இருக்காருன்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்கள் ஆன்மீக அடித்தளத்தை சற்று அசைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் உன் மீது பிரியமாயிருக்கிறார். என் பிள்ளைகள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பும்படி எல்லாவற்றையும் செய்வதில்லை, ஆனால் நான் அவர்களை நேசிக்கிறேனா? ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நான் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறேன். அவர்கள் சிலரோடு தினமும் 2-3 முறை. நம் பிள்ளைகள் நம்மை நேசிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் தாய் தந்தையை அன்பு செய்யும் போது அது அற்புதமானது. எதை அவர்கள் அசட்டை செய்வார்கள்? ஆனால் அவர்கள் என்னை நேசிக்காமல் தினமும் வந்து தங்கள் நற்பணிகளை என்னிடம் கூறி நன்மதிப்பு பெற முயன்றால் நான் அப்படியே இதை பாருங்க இங்கே வராதிங்க அப்படின்னு நினைப்பேன். என்னை நேசியுங்கள். ஒன்று, நாம் மன்னிக்கப்பட்டு குற்ற உணர்வின்றி இருக்கிறோம், அல்லது மன்னிக்கப்படாமல் குற்ற உணர்வோடு இருக்கிறோம். ஆனால் நாம் மன்னிக்கப்பட்டும் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. இன்றே இப்போதே முடிவெடுங்கள். இதை உங்களில் ஒரு பெருங்கூட்டமே கேட்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, டிவி மூலம் கவனிக்கும் அநேக மக்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்தால் அப்போது உங்கள் குற்ற உணர்வு சாத்தானிடமிருந்து வந்த ஒரு பொய். அது வெறும் உணர்வு. நீங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையை ஆளவிடுவதை நிறுத்த வேண்டும். நான் அனுபவித்தேன்,
அதாவது இங்கிருந்து மீண்டு வர நான் கூச்சலிடுவேன். அதாவது நான் ஆண்டவரிடம் என்னை மன்னிக்குமாறு மன்றாடுவேன், இருப்பினும் குற்ற உணர்வோடு இருப்பேன். நான் கூறுவேன், எனக்கு குற்ற உணர்வு இல்லை என்று. அப்படி ஒரு நிலைக்கு நான் ஆளாவேன். ஆண்டவரிடம் நான் என்னை மன்னிக்குமாறு மன்றாடியுள்ளேன், எனக்கு குற்ற உணர்வு இல்லை. அந்த உணர்வு போய் சாத்தானே, நான் கூறுவது கேட்கிறதா? எனக்கு குற்ற உணர்வு இல்லை, என்னை நீ குற்றப்படுத்தலாகாது. ஆனால் நீங்கள் இங்கு அங்கும் உட்கார்ந்து கொண்டு வெறுமனே, இது ரொம்ப கஷ்டம் என் தேவனே, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி நான் எவ்வளவு காலம் தான் சமாளிப்பேனோ தெரியல, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி அல்ல, உங்களுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு தேவை. நீங்கள் நிமிர்ந்து நின்று, மகா பெரியவர் என்னுள் வாசமாக இருக்கிறார், இந்த அசிங்கத்தை எல்லாம் நான் சகித்துக் கொண்டிருக்க போவதில்லை, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், தன் ஒரே குமரனை எனக்காக மறிக்க அனுப்பினார், அவர் என்னை புரிந்து கொள்கிறார், நான் மன்னிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஓர் உத்தம இருதயம் நான் நம்பவில்லை என்று அதை பதற்றமடைவதில்லை, ஆவேசமடைவதில்லை, மன்னிப்பின்மையில் மூழ்கி இருப்பதில்லை, அது அமைதியாய் உள்ளது. இங்கே நான் கூற முடியும், இங்கே இந்த விஷயத்தில் மக்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக மக்கள் கவலைப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் கண்டறிய முயல்கிறார்கள், அடுத்து வருவது குறித்து பதற்றமடைகிறார்கள். கவலை கவலை, பதற்றம், காரணம் தேடல், காரணம் காணல், குழப்பம், கோபம், ஆவேசம், மக்கள் மீது கோபம், தங்கள் மீது கோபம், கடவுள் மீது கோபம், தங்கள் சூழ்நிலைகள் மீது ஆவேசம். பாதி உலகம் பைத்தியமாக உள்ளது, அநேகமாக உலகின் 90% பைத்தியம், அவர்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள். உங்களில் சிலர் இங்கு நீங்கள் கோபமாக இருக்கும் ஒருவரோடு வந்துள்ளீர்கள். வீட்டில் அமர்ந்திருக்கும் உங்களில் சிலர் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு உங்களோடு அதை பார்த்துக் கொண்டிருப்பவர் மீது அவசியமாக இருக்கிறது. முற்றிலும் மன்னிப்பின்மையோடு, சரி அவங்க எனக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப கஷ்டம், உங்களால் மன்னிக்க முடியாதிருந்தால் அதை செய்யுமாறு கர்த்தர் உங்களிடம் கூற மாட்டார். அந்த சிறு மிக்கி மவுஸ் கைத்தட்டலுக்கு மகிழ்ச்சி, நல்ல துக்கம். உங்களால் மன்னிக்க முடியாதிருந்தால் அதை செய்யுமாறு கர்த்தர் உங்களிடம் கூற மாட்டார் என்று சொல்கிறேன். இரண்டு பேர் இங்கே சென்று நம்மால் முடியாது என்று நினைப்பது மேலானது. நம்மால் முடியாதா? இங்குள்ள யாவரும் தங்கள் பிரச்சனைகளை பற்றி கொண்டிருக்க விரும்புவதோடு அது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள். இன்று காலை ஆண்டவரின் ஜெபம் குறித்து ஆண்ட்ரூ முறையின் சில கருத்துக்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். அவர் கூறினார், நீங்கள் எங்கள் பிதாவே என்று கூறியதும் அடுத்து சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தாவே எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை, என் உள்ளத்தில் மன்னிப்பின்மை இல்லை என்று. ஏனென்றால் முதலில் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளாவிட்டால் நீங்கள் அடுத்து ஜெபிக்கப் போகும் எதுவாயிருந்தாலும் பிரயோஜனமற்றது என்றார். பிதாவே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மக்களை நாம் மன்னிக்க மாட்டோமானால் அப்போது நாம் கடவுளிடம் சென்று நம்மை மன்னிக்க சொல்ல நமக்கு உரிமை இல்லை. நம் பாவங்களை மன்னிக்குமாறு அவரிடம் நாம் அன்றாட வேண்டும், அல்லது அவரிடம் நாம் செல்லவும் முடியாது. நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களோடு மட்டும் ஆண்டவரிடம் செல்லாதீர்கள். ஆண்டவரின் ஜெபத்தில் முதல் 3 காரியங்கள், அவர் நாமம், அவர் ராஜ்யம், அவர் சித்தம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, பின்பு எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழ விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். முதலில் அவர், பின்னர் நாம். எங்கள் பிதாவே, எனக்கு யார் மீதும் கோபமில்லை, யார் மீதும் எனக்கு எவ்வித மன்னிப்பின்மையும் இல்லை, அதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் நான் உங்கள் உணர்வுகளை புண்படுத்த முயற்சிக்கவில்லை. ஆனால் வேதம் கூறுகிறது, நீங்கள் ஜெபிக்கும் போது யார் மீதாவது உங்களுக்கு மனக்கசப்பு இருக்குமே, ஆனால் உங்கள் காணிக்கையை பீடத்தில் வைத்துவிட்டு உங்கள் சகோதரனுடன் சமரசமாகி அதன்பின் சென்று காணிக்கை செலுத்துங்கள் என்று. இது ஒரு முக்கியமான காரியம். கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்க சித்தமானால் நாம் பிறரை மன்னிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு எதிரான உங்கள் குற்றங்களுக்கு மேலாக உங்களுக்கு எதிராக குற்றம் கொண்ட ஒருவர் இன்று இந்த இடத்தில் எவரும் இல்லை என்ற அர்த்தம்.
1 பேதுரு 3:4 இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதற்கு முந்தைய வசனம் எவ்வாறு நாம் புறம்பான அலங்காரத்துக்கு முற்படுகிறோம் என்பது குறித்து பேசுகிறது. ஒருவேளை அது நன்றாக இருக்கக்கூடும். காலையில் நான் தயாராக சுமார் 1 மணி நேரம் செலவிடுகிறேன். என் தலைமுடி சுத்தம் செய்ய வேண்டிய தினத்தன்று 1 மணி நேரம் ஆகிறது. எனவே என் உட்புற ஆயத்த முயற்சிக்கு நான் குறைந்தது அதைவிட அதிகமாக செலவிட வேண்டும் இல்லையா? பெண்களே, நீங்கள் உங்கள் உடலுக்கு செலவிடும் நேரத்தில் பாதியை உங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்த செலவிடுவீர்கள். கச்சிதமான காதணிகளையும் எடுப்பான உடுப்புகளையும் அணிந்து கொள்ளுதல். 1 பேதுரு 3:4 கடவுளுக்கு மெய்யாகவே எது முக்கியம் என்று கவனிப்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே பரவசமும் பதற்றமும் அற்றது, தேவனுடைய பார்வையில் வெளியேறி பெற்றது. குழப்பம், ஒரே குழப்பம். எனக்கு கடும் கோபம், பயங்கர விரக்தி, நிலை குலைந்து போனேன். நான் கோபமாக இருக்கிறேன், ஆவேசமாக இருக்கிறேன். சரி, அதை வென்று வா. என்னால் முடியாது, அது ரொம்ப கஷ்டம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இது இயேசு நம்மை விட்டு பிரியும் சற்று முன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் கூறினார். இப்போது இதை கவனியுங்கள். நீங்கள் ஆத்திரத்திற்கும் ஆவேசத்திற்கும் இடமளிப்பதை நிறுத்துங்கள். உங்களை அச்சத்திற்கும் அதட்டலுக்கும் கோழைத்தனத்திற்கும் நிலையாமைக்கும் ஆளாக்காதீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறு கதை சொல்வேன். இது என் மகளுக்கு இவ்வாறு நடந்தது. நான் என் மகளை பார்க்க சென்றேன். அப்பாயின்மெண்ட்டுக்கு இடையே எனக்கு கொஞ்ச நேரமே இருந்தது. நான் என் மகளையும் இரட்டை பேத்திகளையும் பார்ப்பதை நிறுத்தி கொண்டேன். மேலும் என் மகள் ஃபோனில் இருந்தாள். என்னால் கூற முடியும் ஃபோனில் நடந்து கொண்டிருந்தது குறித்து அவள் அப்படியொன்று மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அதோடு அவள் அந்த பேச்சை முடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியப்படுத்தினாள். அவள் கூறினால், நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், முடிச்சாகணும் என்று. அதன்பின் பேச்சுக்கிடையில் அவள் யாரோடு பேசுகிறாள் என்று எனக்கு சைகை செய்தாள். அது ஏதோ தொலைபேசி நிறுவனம். அவள் கூறினாள், அங்கே பாருங்க, நான் எப்போ கால் பண்ணாலும் என்னை ரொம்ப சுத்த விடுறாங்க, குழப்பறாங்க, எந்த பதிலும் கிடைக்கிறதில்லை, எதுவும் எனக்கு நடக்கிறதே இல்லை. இது என்னை கோவப்பட வைக்குது, நான் ரொம்பவும் அலுத்து போயிட்டேன் என்று சொன்னாள். பின்னர் அவள் ஃபோன் பேசி முடித்ததும் கூறினாள், அது அவ்வளவுதான், இப்போ அவங்க என்ன செய்ய சொன்னது வேலைக்கே ஆகலை, அந்த நேரம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு, மக்கள் என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதை விட வேறு எதையுமே நான் மிக கடுமையாக வெறுக்கிறதில்ல, என் நேரத்தை விரயமாக்குற ஜனங்கள் மேலே எனக்கு மிகுந்த விரக்தி என்றாள். எனவே நான் கூறினேன், ஜாக்கிரதையோடு நான் கூறினேன், நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது, அவங்க இனிமே உன்னை தொல்ல பண்ணாதவரை அவங்கள நீ துரத்திக்கிட்டே இருக்கணும். அவள் கூறினாள், இது நல்லா இருந்துச்சு, ஏன்னா அவளுக்கு நல்லிதய நோக்கம் இருந்தது. அவள் என்னை எதிர்த்து பேசி இப்படியெல்லாம் கூட கூறியிருக்கக்கூடும். ஆமாம், நீங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? அதைத்தானே நாம் அவ்வப்போது செய்கிறோம். சிலவற்றை குறித்து அல்லது ஒரு சத்தியத்தை நம்ம குறைக்க ஆண்டவர் நம்மோடு இடைபெட முயலும் போது இவ்வாறு அதை அது கொண்டு வரும் வேதனையோடு அப்படியே பெறுவதற்கு மாறாக, ஆமாம் நீங்கள் தான் சரி, நான் தவறு என்று சொல்லாமல் நாம் இவ்வாறு இருக்கிறோம். பிறகு அப்படியே சென்று விடுகிறோம். அடுத்து அதை பற்றி சிந்திப்பது இல்லை, ஆனால் நாம் பிரச்சனையோடு இருக்கிறோம். ஆனால் கடவுள் குறித்து நல்லதொன்று உண்டு. அவர் பள்ளியில் நீங்கள் ஒருபோதும் தோல்வி காண்பதில்லை. நீங்கள் எத்தனை முறை தேர்வை சந்திக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தேர்ச்சி அடையும் வரை அதை செய்வீர்கள். நீங்கள் எத்தனை பேர் திகைத்திருக்கிறீர்கள், ஏன் இந்த ஒரே காரியம் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு என்று. அதாவது சில வருடத்திற்கு முன் நான் நினைப்பதுண்டு, அதாவது கர்த்தர் என் மீது ஸ்டோர் கிளர்க்குகளை பயன்படுத்தினார். ஸ்லோ கிளர்க்ஸ், என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள், ரெஜிஸ்டரை கையாள தெரியாதவர்கள், விலை வைத்திராதவர்கள், ரெஜிஸ்டரில் டேப் தேர்ந்து போனவர்கள், அதை எவ்வாறு பொருத்துவது என்று அறியாதவர்கள். எனக்கும் அவசரம், நான் மிகவும்
ஆவேசம் அடைவேன். என் மீதோ என் இயேசு ரைன்ஸ்டோன் பின் வைத்திருப்பேன். ஆனால் என்னவென்று கூறுகிறேன், எங்கும் இயேசு போன்று காணப்பட்ட என் நோக்கம் ஏதும் அங்கு இருக்கவில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்று யாருக்காவது தெரிகிறதா? தேவனுடைய சத்தியத்திற்கான உத்தமத்தை நான் கூறப்போகிறேன். நான் ஸ்லோ கிளர்க் முதல் நோ கிளர்க்ஸ் வரை சென்றேன். சில சமயம் நான் ஷாப்பிங் செல்லும்போது என் பணத்தை பெற்றுக்கொள்ள எவரையும் நான் காணவும் முடியவில்லை. நானோ இந்த பிரிவில் யாரும் வேலை செய்வதில்லையா என்பது போல இருப்பேன். எனவே நான் இந்த விஷயம் குறித்து யாவும் அறிவேன். எனவே என் மகள் கூறினாள், என்ன கூறினாள் தெரியுமா, இதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன் என்று. அவள் கூறினால், நான் அந்த ஃபோனை எடுத்து அவர்களை கூப்பிடும் முன் நான் நினைத்தேன் இது ஒரு பிரம்மையாக இருக்கும் என்று. என்ன நடக்கப்போகிறது என்று எனக்கு தெரியும். இது இந்த வேலைகளில் ஒன்று. இங்கே இந்த நிறுவனம் டிவி சேவை, இன்டர்நெட் சேவை, ஃபோன் சேவை வழங்குகிறது. எனவே இந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் கம்யூனிகேஷனில் எப்படி இருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். 5 வினாடி ஒட்டுமொத்த உலகம் நம்மை காணவில்லை என்றால் அது இவ்வாறு இருக்கும். வாவ். எனவே அன்றிரவு அவள் என்னை அழைத்து கூறினாள், உங்களிடம் ஒரு வேடிக்கையான கதை சொல்ல வேண்டும். அவள் கூறினாள், நீங்கள் சென்றதும் அவங்களை நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி ஜெபித்தேன். என்ன காரியத்தை நான் சரிப்படுத்தியாக வேண்டியிருந்தது என்று. அவள் கூறினால், நிச்சயமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாத வேறொருத்தர் கிடைத்தார். நான் காத்திருந்து காத்திருந்து நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் அமைதியாக இருக்கேன். நான் யோசித்தேன், இனி வேண்டாம் பிசாத்தே, இந்த முறை என்கிட்ட பலிக்காது என்று. நான் அமைதியாக இருக்கிறேன் என்றாள். ஒரு கிறிஸ்தவளாக நடந்து கொள்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன் என்றாள். மேலும் கூறினால், ரொம்ப நேரத்திற்கு முன்னாடி அந்த பெண் கூறினால் என் மேனேஜரை கூட்டிகிட்டு வரேன். மேனேஜர் ஃபோனில் வந்தார். அவர் சில வினாடியில் பிரச்சனையை தீர்த்தார். மேலும் கூறினார், என்னவென்று தெரியுமா, உங்கள் காரியங்கள் உங்களுக்கு சரியாய் செய்யப்படாததால் தான் இத்தனையும் நடந்தது. இதை செய்ய நீங்கள் உங்கள் நேரத்தை வீண் செய்ய வேண்டியிருந்தது என்று கூறினார். நான் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய விரும்புகிறேன். உங்கள் வீட்டுக்குள் 1 வருஷத்திற்கு 1 இரட்டை இன்டர்நெட் இணைப்பு உங்களுக்கு எப்படி வேண்டும், 1 வருஷத்திற்கு HDTV இலவசமாக எப்படி வேண்டும் என்றார். அவர் அவளுக்கு 3-4 காரியங்கள் வழங்கி முடிக்கிறார். அவள் அதுதான் கர்த்தர் என்கிறாள். என்னை பாருங்கள், இது அப்படி ஒரு அற்புதமான தெய்வ கதை. ஏனென்றால் நாம் சோதனையை வெல்கின்றோம், அதன் பிறகு தெய்வம் உள்ளே வந்து நமக்கென்று அதிசயமானவற்றை செய்கிறது. நமக்கு சோதனைகள் வரும்போது கர்த்தர் நாம் விசுவாசிப்பதாக கூறுவதை நாம் மெய்யாகவே விசுவாசிக்கிறோமா என்று பார்க்கவே நம்மை பரிசோதிக்கிறார். ஓ, நான் கர்த்தரை நம்புகிறேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2 வினாடி காத்திருக்க வேண்டியில்லாதவரை அல்லது பழக மிக கடினமான எவருடனும் ஒத்துப்போக தேவையில்லாதவரை, நான் விரும்பும் அந்த நிமிடமே என் விருப்பம் நிறைவேறும் வரை நான் கர்த்தரை நம்புகிறேன். ஆனால் சகோதரனே, நீங்கள் நடந்து கொள்வதை விட மிக சிறப்பாக நான் போதிக்கிறேன். நீங்கள் கூறலாம், சரி ஜாய்ஸ், கவலைப்படாதிருப்பது ரொம்ப கஷ்டம். பவுல் எவ்வாறு திருப்தி அடைவதென்று நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறிய போது அதை பற்றி நான் பின்னர் சிந்திக்கலானேன். எவ்வாறு திருப்தி அடைவதென்று நான் கற்றுக்கொண்டேன். அவர் அதை புத்தக வாசிப்பிலிருந்தோ பிரசங்கம் கேட்டதிலிருந்தோ பெறவில்லை. அநேக ஆண்டுகள் ஆனது. எவ்வாறு திருப்தி அடைவதென்று நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அதன் விளைவு என்ன தெரியுமா? அதையெல்லாம் நான் திரும்ப 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 தவறாக செய்தேன். இறுதியாக கண்டறிந்தேன், நான் எவ்வளவுதான் கவலையுற்றாலும் சரி அது எதையும் மாற்றப்போவது இல்லை என்று. நான் எப்படித்தான் ஆவேசமாக இருந்திருந்தாலும் சரி அது எனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் செய்யப்போவதில்லை. எவ்வளவு மெதுவாய் மக்கள் என்னை விரக்தி அடை செய்திருந்தாலும் சரி அவர்கள் அங்கே இருக்கத்தான் போகிறார்கள். இறுதியாக நான் அந்த கடின வழியை கற்றுக்கொண்டேன். அதாவது என் வாழ்க்கையில் எது அமைய வேண்டுமோ அதை தேவன் மட்டுமே அமைக்க முடியும் என்று. அவர் கிரியை செய்கையில் நான் மேலே சென்று என் வாழ்க்கையில் ஆனந்தம் காணலாம் என்று. சந்தோஷத்தை சாத்தான் தேடி செல்ல விட்டு விடாதீர்கள். உத்தம இருதயம் அச்சம் நிறைந்ததில் நீங்கள் பயத்தை உணரக்கூடும், ஆனால் அது உங்களை அடக்கி ஆள விட மாட்டீர்கள். நாம் எல்லோருமே பயத்தை உணரப்போகிறோம். அச்சத்தின் முகத்தில் துணிச்சல் முன்னே செல்கிறது. ஆனால் அச்சம் உங்களை ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்க நீங்கள் அனுமதிக்க துவங்கும் போது உங்கள் உள்ளத்தை விட்டு அகற்ற வேண்டிய ஒன்று அது. பயம் தவறான எதிர்பார்ப்புகளில் அழகாய் மறைக்கப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன்.
கெட்டது ஏதோ நடக்கும் என்று நான் எதிர்பார்ப்பேன் என்றால் அப்போது அது நடக்கும் என்று நான் பயப்படப் போகிறேன். மேலும் அதுதான் என்னை வந்தடையப் போகிறது. நிஜமாக நடக்கும் காரியங்களை விட பயமே மிக மோசமானது. ஏனென்றால் நடக்கும் காரியங்கள் நடக்கின்றன, நாம் அவற்றுக்கு அப்பால் சென்று ஒரு பதிலை பெறுவதோடு மேலே செல்கிறோம். ஆனால் அந்த பயம் நம்மை வாட்டி வதைக்கிறது, மேலும் அது விட்டு விலகுவதே இல்லை. கெட்ட சகனங்கள் உங்களுக்கு வரக்கூடும். கெட்டது ஏதோ நடக்கப் போகிறது என்று எப்போதும் நீங்கள் அஞ்சக்கூடும். சில முறையை நீங்கள் மனம் கசந்து தனிமையிலும் வேதனையிலும் வாழ்வதன் நிமித்தம் மக்களை நம்ப மறுக்கக்கூடும். அல்லது நீங்கள் நாள்தோறும் விழித்தெழுந்து இன்று எனக்கு நல்லது ஏதோ நிகழப்போகிறது என்று நம்புகிறேன், ஆகவே இன்று எனக்கு நல்லது ஏதோ நடக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் என்று கூறலாம். உத்தம இருதயம் தாழ்ச்சியுள்ளது. பெரும்பாலும் நாம் கடைபிடிக்கக்கூடிய மிக கடினமான காரியங்களில் ஒன்று பணிவு. கடவுள் தாழ்நிலையோரை உயர்த்தி தம்மோடு அரவணைத்துக் கொள்கிறார், ஆனால் செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார். தாழ்ச்சியுள்ள ஒருவர், உத்தம இருதயமுள்ள ஒருவர், கர்த்தாவே நான் எல்லாவற்றுக்கும் உண்மையை நம்பியுள்ளேன், நீரின்றி நான் ஒன்றுமில்லை, நான் உண்மையை சார்ந்துள்ளேன், நீரே என் கதி என்று கூறும் மனோபாவம் உள்ளவர். உத்தம இருதயத்தோர் தங்கள் சகல வழிகளிலும் தேவனை ஏற்கின்றார்கள். அவர்கள் தங்கள் சொந்த திட்டங்கள் தீட்டிவிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அல்ல. யாரும் கேட்காத போதே எத்தனை முறை நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை கூறுவீர்கள்? உள்ளதை சொல்கிறேன், எப்போதும் யோசனை கூறும் நபர் நீங்களாக இருப்பீர்களானால் அது ஒரு இருதய கோளாறு. நீங்கள் அளவுக்கு மீறி உங்களை பற்றி அதிக உயர்வாக நினைக்கிறீர்கள். நானும் தான் இவ்வாறும் நானே இருமுறை கூற கேட்டேன், அது என் வேலை இல்லை, எப்படியோ நான் என்ன நினைக்கிறேன் என்று சொல்லப்போகிறேன். எனவே நான் இன்னமும் வளர்கிறேன். அந்த விஷயத்தை சொல்ல எனக்கு நேரிடலே இல்லை. அதை நான் எதிர்கொள்ளவாவும் செய்கிறேன், அதிலிருந்து ஒளியவில்லை. என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை கையாள அனுமதிக்கின்றேன். நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக பாவனை செய்ய தேவையே இல்லை. நான் உங்களுக்கு கூறுவதில் சங்கடப்படவில்லை. அதாவது நான் இன்னமும் ஒன்றை சொல்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு சொத்திரம் நான் இருந்த இடத்தில் இல்லை. என்னவென்று கூறுகிறேன், நான் வளர்கிறேன். நாம் அனைவரும் அன்றாடம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும், என் இருதயத்தில் இருப்பது என்ன என்று. நான் வெளிநடத்தையில் கர்த்தரால் பயன்படுத்த விரும்பக்கூடும், ஆனால் உள்ளுக்குள் கர்த்தருக்கு சேவை செய்ய மனமில்லை. அதன் பொருள், ஞாயிறுதோறும் ஒருவர் பவ்யமாக சபைக்கு செல்லக்கூடும், ஆயினும் உள்ளுக்குள் தீர்ப்பிடும் எண்ணங்களை மிகுதியாக வைத்திருக்கக்கூடும். கர்த்தர் நம் இருதயம் குறித்த அக்கறை கொண்டுள்ளார். அவர் வெறும் வெளியரங்கமான செயலை நோக்குவது இல்லை, அவர் சரியான உத்தமமான இருதயம் கொண்டோரையே நோக்குகிறார். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.